ஒன் இந்திய அரசனைவருக்குமோட வணக்கம் வேர்ல்ட் கப் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகிற இந்த நிலைமையில் ப்ராக்டிஸ் மேட்ச்ல என்ன கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிடும் எடுத்தி தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஐபிஎல் ஃபீவர் இருக்குது முக்கியமாக வந்து ஐபிஎல் முடிஞ்சாலும் ஒரு ரெண்டு நாளுக்காவது அந்த தாக்கம் இருக்கும் இப்போதைக்கு எப்படி சொல்கிறது ஹைதராபாத் பேட் கமின்ஸ் அந்த டீமை இந்த எப்படி சொல்ல வேணாம் குறிச்சி மர்தாபெட்டி வர்சஸ் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு டீம் நேற்று ரெண்டு டீம் விளையாண்டாங்க எப்படி சொல்கிறேன்னா மஞ்ச குறிச்சி மர்தா வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் போக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம சஞ்சு சாம்சன் டீம் ஆர்ஆர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே நேற்று மேட்ச் விளையாண்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மின்ஸோட பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சன் வந்து டாஸ் ஓகே சேஸ் பண்ணுறதுல ஒரு விதத்தில் வந்து அவங்க ஆர்சிபிக்கு எதிராக சேஸ் பண்ண மாதிரி பண்ணிடலான்னு சொல்லி நினச்சாங்களா அப்படின்றது என்னென்னு தெரில லாஸ்ட் டைம் வந்து ஒன்றில் தோற்று போனாங்க அதே சேஸில் தான் அதே எஸ்ஆர்எச் கூட தான் அப்படி இருக்கிறப்போ வந்து அகைன்ஸ் அகைன் சேஸ் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்டிகுலர் அட்ரெஸ் பண்ணல மேபி டியூ வருன்ற ஒரு காரணத்துக்காக பண்ணியிருந்துருக்கலாம் பட் ஆனால் மேட்ச்சோட பார்த்தாது அப்புறம் அந்த ரோட் ரோ ரோட் ரோலர் மாதிரி ஒன்று போகுமே ஒரு ஒரு கார் மாதிரி கூட்டி அதில் கேமராலாம் வச்சு பவுண்ட்ரி லைனில் சுற்றி அதை பார்க்கும்போது டியூ வரல ஸோ அந்த இடத்துல சம்ஜென் மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் திரும்பவே இல்லை ஒன் பாயிண்ட் த்ரீ டிகிரி மட்டுந்தான் அதில் போட்டு காமிச்சாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ டிகிரி மட்டும் தான் டேர்ன் ஆயிருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தில் இருந்து ஆக்ஷன் ஆடி வாங்கினார் யூசி சகலும் அடி வாங்கினார் அவ்வளோ பெரிய பிரிஸ்ட் ஸ்பின்னருக்கே பால் டேர்ன் ஆகல அப்படின்றப்ப வந்து சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம குறிச்சி மரத்தாபட்டி அப்படின்னு சொல்லப்படுற எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பேட் மீன்ஸ் ஒரு ஐடியா பண்ணாப்பில் ஆக்சுவலாக வந்து டேனியல் வெக்டோரியா வெக்டோரியோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாப்பில் ஷபா சகமத உள்ள வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு ரைட் ஹேண்டடு மிடில் ஆர்டரில் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ரியான் பராகு துரு ஜூரேலு அது வந்து பார்த்தா ரோமன் பவுல் இருக்காப்புல ஹெட்மேயர் முன்னாடி பின்னாடி வந்தாலும் அங்கேயும் மாட்டு ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் டிசிக்கேவும் இருக்கிறாரு ஸோ இப்படி ஒரு நாலஞ்சு ரைட் ஹேண்டர் இருக்கிறப்போ இங்கிட்ட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கூட இல்லைன்னா அனியாயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டானியல் வெக்ட்ரி வந்து உள்ளே இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நேற்று வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது முக்கியமாக ஷபாஸ் அகமது டேர்ன் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னே ஒரு கேப்ஷன் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் எஸ்ஆர்ஹெச் தரப்பில் ஷபாஸ் அகமது ஷபாஸ் அகமது அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு மூணு விக்கெட்டு கடைசி ஓவர் தான் வந்து ஒரு ரெண்டு பவுண்டரி இல்லாட்டி வந்து அண்டர் டுவெண்ட்டி ரன்குள்ளேயே அது போக பார்த்தா பார்த்தா ஒரு அவரு தான் ஒரு ஆல் அப்படின்னு பார்த்தா நம்ம அபிஷேக் ஷர்மா அவருமே பவுலிங்கில் பார்ட் டைமில் தான் போடுவாப்ல என்னைக்காவது ஒரு நாள் போடுவார் ஒரு ரெண்டு ஓவர் போடாது முடிச்சிருவாப்பில்ல அவருமே நேற்று மூணு ஓவர் போட்டிருக்காரு அப்படின்றப்போ வந்து வேறு லெவலாக அதை பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு ஜேதே உணத்துக்கட்டுக்கு ஒரே ஒரு ஓவர் மட்டுமே கொடுத்து அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு ரனோ பத்து ரணோ தான் கொடுத்துருப்பாப்பில்ல மனுஷன் ஸோ ஆர் வந்து யூஸ் பண்ண ட்ரிக்கை வந்து இங்கிட்டு ஸ்பின்னர்களை வச்சு பேட் கமின்ஸ் ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்காரு ஷக்பாஸ் சாமந்துக்கு பால் அஸ்வின் அஸ்வினா ஒரு மொதல் மூணு பால் செட் பண்ணுவார் ஷபாஸ் சகமது கரெக்டாக வந்து பார்க்கும்போது டீ என்னடா பால் டேன்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷனா செதறுவார் ஏன்னா ஆஷனா போலிங் போடும்போது பால் டேர்னே ஆகலை அப்படின்றப்ப வந்து கண்டிப்பாக காண்டில் இருப்பார் சே என்ன இன்னைக்கு நமக்கு டே அமையலே அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல பேட் கமெண்ட்ஸோட பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருச்சு அந்த டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் கேப்டன் மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து குவாலிஃபையர் ஒன்று எனக்கு தெரிஞ்சு உள்ள போனோன்னே நினைக்கிறேன் உள்ள போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டு த ஃபைனல் சொல்லிட்டு கீழே பேட் கமெண்ட்ஸ் போர்ஸ்லாம் போட்டிருந்தாப்பில் அப்பவே நினச்சிருந்துருப்பாங்க எல்லாரும் சார் வந்து சொல்லாமல் போட போடறதுக்க மாட்டார் கண்டிப்பாக தான் ஒரு என்ன தான் போட்டுப்பாருன்னு கரெக்டாக வந்து இப்போ கே கேஆரும் ஃபைனல் ஆட போகிறாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது இது வந்து ஒரு ஒன் சைட் ஆஃப் த கேம்னு சொல்கிறதா இல்லை டாஸில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் பட் பேட் கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஒரு கேப்டன்சி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு பேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் அப்படின்ற ஒரு ஃப்ரான்சைஸ் முன்னாடி டிசின்னு ஒன்று இருந்துச்சு அதில் ஆடம் கில் கிறிஸ்ட் கேப்டன்ஷிப் பண்ணார் அதில் வந்து வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் தலைமையில் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எஸ்ஆர்எச் வின் பண்ணாங்க இப்போ பேட் கமெண்ட் ஃபைனல் போயிருக்காரு ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த மூணு ஆஸ்திரேலியன் பிளேயர்களுமே வந்து ஒரு ட்ராஃபி அடிச்சிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர் அஸ் அ கேப்டன் டு வின் ஐபிஎல் டிராபின் ஷேன் வார்னர் எடுத்துங்க மூணு பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க நாலாவது நம்ம பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்காரு இந்த நாலாவது அளவு மனுஷன் வந்து ஜெய்ப்பாரா அப்படின்றது இன்னொரு ஒரு கேள்வி பட் பேட் கமெண்ட்ஸை வரைக்கும் சஞ்சீவ் சந்திரன் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் அப்படிதான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் வந்து அந்த பார்ட் டைம் போலோரை அவங்க வந்து பெருசாக யூஸ் பண்ணலை இங்கே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பார்ட் டைம் போலோரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் வாழ் திரும்பும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னே மார்க் ரம் குரு ஓவர் ஷபா சகமது ஓவர் அபிஷேக் சர்மாவுக்கு மூணு ஓவர் ஜேதே உணர்கிற்கு ஒரு ஓவர் இதிலே பத்து ஓவர் மனுஷன் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து புவிக்கு மூணு ஓவர் பவர் பிளேலே முப்பத்தி மூணு ரன்னு போனோடனே சரி இட்ஸ் ஓகே புவி நீ ஓன் டேயில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாப்புல நட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வந்து ப எனக்கு தெரிஞ்சு பதினேழாவது ஓரோ ஆ பதினேழாவது ஓவரில் ஒரு ரன்னு அதுக்கப்புறம் வந்து பத்தொம்போதா சாரி பதினெட்டாவது ஓரில் ஒரு ரன்னு இருபதாவது ஓரில் அஞ்சு ரன்னு வேற லெவல் பவுலிங் நட்டு உண்மையிலேயே வந்து என்ன தெரிஞ்ச பவுலர் ஆஃப் த இயர் சாரி பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து நட்டுக்கே தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான செட்டப் பண்ணி எடுத்தாப்ல விக்கெட் எல்லாமே அப்படின்றப்ப வந்து ஒரு கேப்டன்சியா பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் ஆறு அடி ஒயராக இருக்கிறப்ப ஆள் செம்மையாக இருக்கிறப்ப செம்மையா கேப்டன்ஷிப் பண்றாரு ரி எதுல கடவுளை இவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சுன்ற மாதிரி எல்லாருமே பொறாம பட்டுருக்காங்க ஆக்சுவலாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் தோத்து இருந்தால் எஸ்ஆர்எச் தோத்து இருந்தா ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து இப்போ ரீசெண்டாக ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு எப்படி ஒரு ஃபேன்ஸ் ட்ரோல் வார் போய்ட்டுருக்கோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எஸ்ஆர்ஹெச் டீமை வந்து ஒட்டுமொத்தமாக பேஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லுது பேஷ்னால வாஷ் அவுட் தான் தோணுது ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் இந்தியா க்ரௌடை வந்து நான் சைலண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மட்டும் இல்லை செஞ்சுட்டார் ஸோ ரெண்டாயிரத்தி உலக கோப்பையில அதுவே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த இந்தியா டீமுமே வந்து பேட் கமெண்ட்ஸாக ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு காண்டில் இருக்கிறாங்க பட் இருந்தாலுமே நான் ஒன்று சொல்கிறேன் அப்கமிங்ல வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் கேன் வில்லியம்சன் ஒன் ஆஃப் மோஸ்ட் பி லவ்டு கேப்டன் ஃப்ரம் அதர் கண்ட்ரி ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு கேப்ஷன் கண்டிப்பாக வரும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஒரு சிலரை மட்டும்தான் வந்து இந்தியன் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் ரிக்கி பாயிண்டிங் மாதிரி ஒரு ஸ்மார்ட் மைண்ட் செட் உள்ள ஒரு கேப்டனாக இருக்கட்டும் இல்லை ஷேன் வார்னே மாதிரி ஒரு அவருமே வந்து ஒரு அவர் கேப்டன்ஷிப் பண்ணான்னு சொல்ல வரல தரமான பிளேயர்னு தான் சொல்கிறேன் ஸோ அது போக ஐபிஎல் ஆடின ஒரு காரணத்தினால மைக் கசி ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்களுக்கு வந்து இந்தியன் ஃபேன்ஸை வந்து பர்டிகுலராக பிடிக்கும் அந்த வரிசையில் பேட் கமின்ஸ் கொடி சீக்கிரம் இணைவார் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் கண்டிப்பாக வருவார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு சஞ்சய் சாம்சன் பண்ணாதான் நம்ம பேட் கமின்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டரில் நம்ம ராகுல் திரிபாதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் சமது என்ரிச் கிளாஸுன்னு அப்படின்ற ஒரு மூணு ரைட் ஹேண்டர் இருக்காங்க ஆனால் இங்கிட்ட வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வரல மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வந்தால் பிச்சு டேர்ன் ஆகலை பட் ஒரு ஆம்பால் போடுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கேசவ் மஹாராஜை மைப்பி ஒரு மேபி ஒரு சான்ஸ் பார்த்து உள்ளே கொண்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது பட் அந்த இடத்துல வந்து உங்கள் சிம்ரான் நெட்மையர் உள்ளே வரமாட்டாரா அப்படின்னா அதுக்கு ஒரு வழியே கிடையாது அது ஓப்பனிங் வந்து வேறு ஏதாவது ஒரு இந்தியன் காம்போ தான் நீங்கள் கொண்டு போயிருந்த ஒரே வழியாக இருந்திருக்கும் சனீர் சர்மா ஹேண்ட்ஸ் ஆஃப் மேன் வேற லெவலில் ஒரு பவுலிங் போட்டாப்ல மனுஷன் ஸோ எனக்கு வந்து ஆர் ஆரோட செகண்ட் பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் ஒட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பராகு ஒரு சைடு வந்து சந்தீப் சர்மா அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஒரு திருவட்ட டோர்னமெண்ட்டாக இவங்க மூணு பேரோட டாமினன்ஸு சஞ்சு சாம்சன் வந்து கடைசியாக ஒரு நாலு மேட்ச் ஆடல அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா அடுத்த ஒரு டி ட்வெண்ட்டி வேல்ட் கப்பில் வரப்போகுது ஸோ அந்த ஒரு காரணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வருத்தம் தான் பட் இவங்க மூணு நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திருவொருட்டா டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக வந்து இன்னொரு ஒரு விஷயம் அதெல்லாம் அதை சொன்னே தான் ஏன்னா டேனியல் விக்டோரி விக்டோரிய யோசதை வந்து குமார் சங்கரா மேபி மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா கிளாஸ் சென்ட்ருக்கிற அப்படில் ஆனால் அவங்ககிட்ட ஒரு தரமான ஸ்பின்னர்கள் இருக்கிறாங்க சேப்பா அஸ்வினோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எல்லாத்தையுமே தாண்டி எஸ்ஆர்ஹெச் இவ்வளோ தூரம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு சாரி ஐ மீன் நேற்று அவங்களோட டே நேற்று டீம் பர்ஃபாமன்ஸ் ஆர் ஆருக்கு வந்து அந்த இடத்துல அமையலை அவ்வளோதான் சொல்லி ஆகணும் வேற எதுவும் சொல்ல முடியாது ஸோ டியூ எதிர்பார்த்தார் சஞ்சூ சாம்சன் அந்த இடத்துல அவருக்கு சாதகமாக அமையலை அப்படின்னு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்தையுமே தாண்டி கேப்டன்ஷிப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பேக் கமெண்ட்ஸ் அதை வின் பண்ணிட்டாரு சந்தோஷ் சாம்சன் அதை லூஸ் பண்ணிட்டார் ஸோ இதுதான் வந்து ஒரு குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் த்ரூ அவுட்டாக சொல்ல வரேன் ஒரு சில மேட்சஸ் க்ளோஸ் அப்போ ஆர் ஆறு தோத்தாங்க ஒரு சில மேட்சஸ் க்ளோஸ் போய் வின் பண்ணாங்க முக்கியமாக ஆறு ஆறு கிடையே வந்து ஒரு ரன் க்ளோஸ் காலில் போய் வின் பண்ணது அப்படின்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து நேற்று இவங்க வின் பண்ணாங்க நேற்று இவங்க வின் பண்ணுன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் ஆஃப் டோர்னமெண்ட்டாக பேக் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காப்பில் சஞ்சு சாம்சன் இதெல்லாம் பண்ணலை சஞ்சு சாம்சன் எஸ் ஹீஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு குட் டெக்னிக்கல் கேப்டன் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஹீ இஸ் அன் அண்டர் ரேட்டட் எப்படி சொல்கிறது ஒரு தரமான ஒரு கேப்டனு ஆனால் இன்னும் அவர் வந்து ஆ அதெல்லாம் கிடையாது அவரெலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம மக்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியா சவுத் ஒரு சவுத் இந்தியன் பிளேயர் அஸ் எ இந்தியன் பிளேயராக வந்து ஒட்டுமொத்த மக்கள் மனசையும் சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு பட் ஸ்டில் ஹீ இஸ் அண்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னா சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு நல்ல மைண்ட் செட் நல்ல குவாலிட்டி பிளேயர் பட் இன்னும் இதுக்காக அண்ட் ரேட்டராகனு சொல்லி தரல ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்கள் இருக்கிறாங்க அந்த ஒரு சில சஞ்சு சாம்சன் இன்னும் தொடராரு அப்படின்றப்ப மனசு கஷ்டமா இருக்குது பட் பார்க்கலாம் அடுத்த சீசன் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் வந்து இதை விட இன்னும் தரமாக கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றத வெயிட் பண்ணுறேன் ஆனால் பேட் கம்பின்ஸ் அதை விட என்ன மைண்ட் செட்டில் வரப்போறாரு அப்படின்றது தெரியல அது வந்து அடுத்த சீசன் தான் தெரியும் பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கே கேஆர் கிடையே வந்து ஐபிஎல் ஃபைனல் என்ன மாதிரி தரமாக நடக்க போகுது அப்படின்றத பொறுத்தா பார்க்கணும் ஃபைனலாக போ வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் வணக்கம்